சரி ஓகே, அந்த ஸ்கூட்டி கலர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவ்வளோலாம் யாவும் இல்லை சார், பட் ஆனால் அந்த ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருந்த பொண்ணு வந்து பிளாக் கலர் டாப்ஸ் போட்டிருந்தா, ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருந்தா, ப்ரௌன் கலர் சாண்டல்ஸ் போட்டிருந்தா, ஷார்ட் ஹேர், தோ இந்த இடத்த டாட்டூ போட்டிருந்தா, அப்புறம் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருந்தா, ப்ரௌன் கலர் ஹேண்ட்பேக் வச்சுருந்தா, குட்டி கண்ணு, இது எல்லாமே ஞாபகம் இருக்குது, பட் ஆனால் அந்த ஸ்கூட்டி கலர் மட்டும் சாரி சார் பார்க்கல. அட நார பயல, உன்னெல்லாம் அவள் கொண்டிருக்கணும். சரி நாளைக்கு ட்ரிப்புக்கு வரல. கண்டிப்பா வரேன் மச்சான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். இருடா இருடா, ஏன்டா அதுக்குள்ள? இல்ல மச்சான், இப்ப நான் போலனா என் வைஃப் எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கவனிச்சியா? என்ன கவனிச்சியா? யாராவே நான் தான்டா போய் சமைக்கணும். கவனிச்சியாவா? டேய், இந்த ஃபங்க்ஷன்ல நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, கொஞ்சம் டீசன்ட்டா இரு. சும்மா ரா. அடடே, என்னப்பா ரெண்டு பேரும் இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டீங்க. நான் யாருன்னு தெரியதா? ஆ தெரியும் ஆண்டி, சின்ன வயசுல. சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன யாருன்னு தெரியதா? நான் தான்டா உன்னை சின்ன வயசுல தூக்கி வளர்த்தேன். அப்ப எனக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு வயசு இருக்கும். நீங்க ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல. எனி மென்டல் ப்ராப்ளம்? இல்லையே. ஏன் பின்ன? ஒரு வயசுல இந்த வெண்ணை தான் எனக்கு அண்ணன்னு தெரியாது. என்கிட்ட போய் போய் வேலையை பாருங்க, போங்க. என்ன கிஃப்ட் கொடுக்கறீங்க? முடிஞ்சா பர்த்டே எனக்கு என்னென்ன கொடுக்க போறாங்களோ நினைச்சாலும் ஜாலியா இருக்கே. ஹலோ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. யாருக்கு? மாங்கா, உனக்கு விஷ் பண்ண, உனக்கு தான்டா பர்த்டே. ஓ, அதுக்குள்ள வந்துருச்சா? தேங்க்யூடா, தேங்க்யூடா. பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாம்.